ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். மேரி சேனல் நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இன்று நாங்கள் கத்தோலிக்க திருமறை பாடத்தில் காணப்படுகின்ற 18வது அலகாகிய மோக பாவம் செய்யாதிருப்பாயாக என்ற 10 கட்டளைகளில் காணப்படுகின்ற ஒரு கட்டளையை நாம் இன்று விரிவாக கற்க இருக்கின்றோம். தரம் 9 கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் நீங்கள் எதிர்கால சந்ததியினராக ஓரிரு வருடங்களில் சமூகத்தில் நுழைய இருக்கின்றீர்கள். எனவே இத்தகைய சந்ததியினராக இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்வை புனிதமுடைய வாழ்வாக மாற்றியமைத்து கொள்ள வேண்டும். அதாவது மோக பாவம் என்பது 10 கட்டளைகளில் கூறப்படுகின்ற ஒரு கட்டளையாக இருக்கின்றது. அதாவது ஒருவர் மற்றொருவரை, அதாவது ஒரு பெண் ஆணை திருமணம் செய்து கொள்கின்ற பொழுது அவர்கள் தனது கணவனுக்கு எதிராகவோ அல்லது தனது மனைவிக்கு எதிராகவோ வேறு ஒருவருடன் தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற பொழுது அது மோகபாவமாக கொள்ளப்படுகின்றது. உதாரணமாக நாம் பார்க்கின்ற பொழுது திருவிவிலியத்தில் கூறப்படும் விபச்சார பெண்ணின் ஒரு கதையை நாம் இங்கு முன்வைக்க முடியும். அதாவது விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை அந்த ஊரில் இருப்பவர்கள் இயேசுவின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்ற வேளையில் அன்று மோசேயின் சட்டப்படி விபச்சாரத்தில் யாராவது பிடிபட்டால் அவர்களை கல்லால் எறிந்து கொலை செய்வதென்பது வழக்கமான விடயமாயிருந்தது. அப்பொழுது அவர்கள் தங்களது கைகளிலே கல்களை வைத்து கொண்டு அப்பெண்ணின் மீது எறிவதற்கு ஆயத்தமாயிருந்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், உங்களில் பாவம் யாரும் செய்யாதிருந்தால் அவர் இவள் மேல் கல்லறியட்டும் என்று கூறி அந்த பாவி பெண்ணை மன்னிக்கின்றார். மேலும் இனிமேல் பாவம் செய்யாதிருப்பாயாக என்று அவளிடம் கூறி அவளை அனுப்பி வைக்கின்றார். எனவே இந்த கதையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் படிப்பினையாக, இயேசு எம்முடைய பாவம் எதுவாயினும் அதன் அளவு தரம் என்று பார்ப்பதில்லை, அதனை அவர் மன்னிக்கின்றார். எனவே இறைவன் பாவம் செய்ததை மன்னிக்கின்றார் என்று நாம் மீண்டும் மீண்டும் பாவம் செய்தோமானால் நாம் பல்வேறு துன்பகரமான தண்டனைகளுக்கு உட்படுவோம். எனவே இறை சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் என்பவன் தன்னையும் தனது வாழ்வையும் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். மனித வாழ்வின் ஆரம்பமாக ஆண் பெண் படைக்கப்பட்ட அந்த உறவிலே நாம் மனித வாழ்வை பார்க்கின்றோம். அதாவது புனிதம் என்பது இங்கு கிறிஸ்து கூறியிருப்பது போல ஒருவர் இன்னொருவருடன் திருமண உறவில் இணைகின்ற பொழுது தனது வாழ்நாள் முழுவதும் இருவரும் ஓர் உடன்படிக்கையில் இருக்கின்றார்கள். எனவே முற்றுமுழுதாக தங்களது வாழ்க்கையை ஒவ்வொருவரும், அதாவது ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்குமே அர்ப்பணிக்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள். இதுவே புனிதத்தன்மை என்று சொல்லப்படுகின்றது. அதாவது இயேசு இங்கு தமது முதல் புதுமையை கானாவூர் திருமணத்தில் நிகழ்த்தியிருந்தார். அதாவது திருமணம் செய்து கொள்வோர் தங்கள் பெற்றோரிடமிருந்து விடை பெற்று ஒருவர் ஒருவரோடு ஓருடலாக இணைகின்றார்கள். திருமணம் என்பது இங்கு ஓர் அடையாளமாக, அதுவும் அருள் அடையாளமாக காட்டப்படுகின்றது. இதன் உன்னதமான நோக்கத்திற்காக ஆண் பெண் இருவர் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டு வாழ்வதற்காக அர்ப்பணிக்கப்படுகின்றனர். இவ்வாறு வாழ்வதற்காக திருச்சபை ஒவ்வொருவருக்கும், அதாவது திருமண உறவில் இணைகின்ற ஆண் பெண்களுக்கு கற்பித்து அவர்களை வழி நடத்துகின்றது. திருமணம் என்பது ஒரு விளையாட்டான விடயம் அல்ல. இதனை காம இச்சைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு விடயமாகவும் கருதக்கூடாது. அதாவது திருமணத்துக்கு வெளியே மேற்கொள்ளப்படும் ஆண் பெண் உறவு திருமணத்தின் புனிதத்தன்மையை சீர்குலைக்காமல் இருக்க வேண்டும். அது மட்டுமன்றி திருமண வாழ்வில்
அன்பு என்பது ஓர் உன்னத கொடை. அதாவது திருமணம் செய்கின்ற ஆணும் பெண்ணும் தங்களுக்கிடையே ஒரு நெருக்கமான அன்பை ஏற்படுத்தி கொள்கின்றதன் விளைவாக குழந்தைகளை பெற்றெடுக்கின்றார்கள். அது மட்டுமன்றி தற்காலத்தில் இந்த அன்பை பார்க்கின்ற பொழுது சமூகத்தில் சீர்குலைக்கப்பட்ட ஒன்றாகவே காணப்படுகின்றது. கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த ஒருவருக்கிடையே இருக்கின்ற அன்பினை நாம் பாதுகாக்க வேண்டும். அதாவது திருமண உறவில் ஈடுபடும் ஆண் பெண் மட்டுமல்ல, நாம் ஏனைய சகோதர சகோதரிகள், எமது அயலவர்கள், நண்பர்கள் போன்ற அனைவரிடத்திலும் அன்புடன் வாழ வேண்டும். அது மட்டுமன்றி திருமணத்திற்கு முன்னரோ அல்லது பின்னரோ எந்த ஒரு தகாத உறவையும் வைத்து கொள்ளக்கூடாது என்பதை இந்த மோகபாவம் செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளை எமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றது. எமது சொல்லாலும் செயலாலும் பார்வையாலும் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும். தவறான நூல்களை வாசித்தல், ஆபாச படங்களை பார்த்தல், மேலும் ஆபாசமான திரைப்படங்களை பார்த்தல் அல்லது மற்றவரை பார்க்க தூண்டுதல் என்பன இங்கு மோகபாவம் செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளைக்கு எதிரான செயலாக அமைகின்றது. அது மட்டுமன்றி இங்கு கூறப்பட்ட விடயங்களில் இருந்து நாம் எப்பொழுதும் எந்நேரமும் நாம் விலகியிருப்பதோடு மட்டுமன்றி எம் அயலவர்களும் எமது உறவினர்களும் விலகியிருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். மத்தேயு 5:28 வசனத்திலே கூறப்படுவது போல, நான் உங்களுக்கு சொல்கின்றேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. ஆகவே நாம் ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கினாலும் கூட அங்கே விபச்சாரம் என்பது தலையீடு செய்கின்றது. அது மட்டுமன்றி 6 எதிரான பாவங்களாக சில விடயங்கள் இங்கு கூறப்படுகின்றது. ஆபாச நூல்களை வாசித்தல், ஆபாச படங்கள் திரைப்படங்களை பார்த்து சுய இன்பம் காணுதல், பலதார தொடர்புகளை வைத்திருத்தல், பாலியல் வல்லுறவு, ஓரினச் சேர்க்கை, சிறுவர் துஷ்பிரயோகம், திருமணத்துக்கு முன் உள்ள பாலியல் உறவுகள். ஆகவே மோக பாவம் என்பது இவ்வாறான விடயங்களை எல்லாம் அனுசரித்து போகின்றது. ஆகவே அந்த மோக பாவத்திற்கு எதிராக இத்தகைய விடயங்களை நாம் கூறிக்கொள்ள முடியும். அது மட்டுமன்றி இந்த மோக பாவத்திலிருந்து நாம் எவ்வாறு தூய வாழ்க்கையை வாழ முடியும் அல்லது எமது வாழ்வை எவ்வாறு ஒரு தூய வாழ்விற்கு இட்டு செல்ல முடியும் என்ற பல்வேறு கேள்விகள் எம்முள்ளே எழலாம். ஆகவே அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை காணும் முகமாக பின்வரும் விடயங்கள் எமக்கு அமைந்திருக்கின்றன. 1 பார்க்கின்ற பொழுது, சுய கட்டுப்பாட்டுடன் வாழ்தல். அதாவது எவ்வளவுதான் எமக்கு சாத்தானின் சோதனைகள் வந்தாலும் அல்லது சாத்தான் எம்மை பல்வேறு ஆபாச படங்களை அல்லது திரைப்படங்களை பார்ப்பதற்கு தூண்டினாலும் அவற்றுள் நாம் சிக்கிக்கொள்ளாமல் அவற்றிலிருந்து எமது வாழ்வை நாம் பாதுகாத்து சுய கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். அது மட்டுமன்றி பொதுநல நட்புறவை பேணி கொள்ள வேண்டும். அதாவது சுய நலத்துடன் செயற்பட்டு எமது வாழ்வு நாம் எப்படியென்றாலும் வாழலாம் என்ற அந்த நிர்பந்தத்தை எமக்கு நாமே விதித்து கொண்டு எம் வாழ்வை சீர்குலைக்காமல் பொது நலத்துடன் வாழ்கின்ற வேளையில் நாம் பாவம் செய்யாமல் இருப்பதோடு எம்மில் இருக்கும் எமது நண்பர் நண்பியர்கள் அவ்வாறான பாவங்களில் ஈடுபடுகின்ற வேளையில் நாம் அவற்றையும் நிறுத்தி அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வர முடியும். அது மட்டுமன்றி செபத்தில் ஈடுபடுதல். அதாவது ஒருவர் தனிமையில் இருக்கின்ற பொழுது அவரை சோதிப்பதற்காக சாத்தான் பல்வேறு மாய செயல்களையும் சூழ்ச்சி செயல்களையும் செய்வான். எனவே நாம் தனிமையில் இருக்கின்ற பொழுது அல்லது நாம் சில நண்பர்களுடன் இருக்கும் பொழுது எம்முடைய நேரங்களை நாம் பொதுவாக அல்லது அதிகமாக செபத்தில் ஈடுபடுகின்ற வேளையில் எமக்கு இந்த சாத்தானின் சோதனைகளை வெற்றி கொள்வதற்கு எமக்கு தைரியத்தை இறைவன் இயேசு எமக்கு தந்திருவார். அது மட்டுமன்றி எமதைய உடலுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும்.
அதாவது ஒருவரது உடலானது எப்பொழுதும் தூய்மையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமன்றி இந்த வாழ்வு என்பது எமக்கு இறைவனால் தரப்பட்ட ஒன்று. எனவே அந்த வாழ்வை நாம் எப்பொழுதும் பாதுகாப்பதுடன் அந்த வாழ்க்கைக்கு உரித்தான உடலுக்கு எப்பொழுதும் நாம் மதிப்பளிக்க வேண்டும். அது மட்டுமன்றி அருளடையாளங்கள் வழியாக கிடைக்கப்பெறும் வரங்களில் நிலைத்திருத்தல், அதாவது மெய்விவாகம் என்று சொல்லப்படுகின்ற அருளடையாளமான திருமணத்திலே இணைந்து கொள்ளும் ஆணும் பெண்ணும் அவர்கள் அந்த உறவை எப்பொழுதும் பலமுடையதாக வைத்து கொள்ள வேண்டும். அதாவது இருவரும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்து அவர்களின் அன்பினால் கிடைக்கும் குழந்தைகளை மிகவும் பாதுகாப்பாக பேணி அவர்களை நல்ல ஒரு திருச்சபைக்குள் நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாக வளர்க்க வேண்டிய பொறுப்பும் இங்கே அந்த திருமண உறவில் இணையும் ஆண் பெண்ணுக்கு வழங்கப்படுகின்றது. அது மட்டுமன்றி இங்கு உடல் என்பது பரத்தமைக்கு அல்ல, மாறாக கிறிஸ்துவுக்காகவே என்பது 1 கொரிந்தியர் 6:13 கூறப்படுகின்றது. அதாவது உடல் பரத்தமைக்கு அல்ல, மாறாக ஆண்டவருக்கே உரியது. எனவே அந்த ஆண்டவர் குறித்தான உடலை நாம் பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமன்றி அனைவருடனும் சகோதர அன்பை பேணிக்கொள்ள வேண்டும். அது மட்டுமன்றி அந்த சகோதர அன்பிற்கு நாம் மதிப்பளிப்பதோடு அந்த சகோதர அன்பையும் நாம் ஊக்குவிக்க வேண்டும். இந்த மோக பாவத்தோடு நாம் பார்க்கின்ற பொழுது பிறருடைய தாரத்தை கவர்ந்து கொள்ளுதல், அதாவது தாரம் என்கின்ற பொழுது ஆண் அல்லது பெண் பிறருடைய கணவர் அல்லது மனைவியை தனக்கு சொந்தமாக ஆக்கி கொள்வதும் இங்கு மோக பாவத்திற்குரியோர் விடயமாகவும் 10 கட்டளைகளில் மற்றும் ஒரு கட்டளையாகவும் கூறப்படுகின்றது. எனவே அவ்வாறு பிறருடைய தாரத்தை விரும்புதலும் இங்கு மோக பாபமாக காணப்படுகின்றது. ஆன்மாவும் உடலும் சேர்ந்த படைப்பாக இங்கு மனிதன் காணப்படுகின்றான். எனவே இந்த உடலுக்கும் ஆன்மாவுக்கும் எப்பொழுதும் ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும். அதாவது உடல் விருப்பப்படும் வேளையில் ஆன்மா அந்த செயலை விருப்பப்படாமலும் அல்லது ஆன்மா விரும்புகின்ற செயலை உடல் விரும்பாமலும் இருக்கும். எனவே இவ்வாறான ஒரு போராட்டம் நமது உடலானது இவ்வுலகிற்கு வந்தது முதல், அதாவது நாம் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் நமது உடலுக்கும் ஆன்மாவிற்குமான போராட்டம் ஆரம்பமாகின்றது. அது மட்டுமன்றி இந்த போராட்டமானது பாவத்தின் விளைவினால் மனிதனுக்கு கிடைத்ததாக நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமன்றி பாவத்திலிருந்து விடுபட தூய ஆவியின் வல்லமையும் சக்தியும் எமக்கு எப்பொழுதும் எல்லா வேளையிலும் தேவைப்படுகின்றது. அதாவது ஒரு சிந்தனை அல்லது ஒரு எண்ணம் மனதிற்குள் தோன்றியதும் அது பாவமாக மாட்டாது. விருப்பம் இன்றி அந்த சிந்தனை இருப்பினும் அதுவும் பாவம் அல்ல. ஆனால் அந்த சிந்தனை அல்லது எமது ஆன்மாவில் தோன்றிய அந்த சிந்தனையை நாம் அதனை செயற்படுத்த முயற்சிக்கின்ற வேளையில்தான் அது பாவமாக கருதப்படுகின்றது. அதாவது நீங்கள் ஒரு விடயத்துக்காக பொய் சொல்ல எண்ணுகின்றீர்கள் என்றால் அந்த பொய்யானது சொல்லும் எண்ணமானது உங்கள் மனதினுள்ளே வந்தது என்பது பாவம் அல்ல. அந்த பொய்யை நீங்கள் சொல்லுவதற்காக எடுக்கின்ற முயற்சி தான் இங்கே பாவமாக சொல்லப்படுகின்றது. அதாவது தூய ஒழுக்கம் அடக்கமுடைமையை வலியுறுத்துகின்றது. அடக்கமுடையோர் ஒருவருடைய ஆளுமையை பாதுகாப்பதோடு அவரது கற்பு பற்றி அக்கறையை வெளிப்படுத்துகின்றது. மனித மாண்புக்கும் அன்புறவுக்கும் ஏற்றவாறு ஒருவர் மற்றவரை அணுகுவதற்கும் அவர்களோடு பழகுவதற்கும் இதய தூய்மை, அதாவது நமது ஆன்மா வழிகாட்டுகின்றது. தூய்மையான சிந்தனையுடைய மனிதன் சமூகத்தில் மாபெரும் சக்தியாக செயற்படுகின்றான். இறைவனுக்கு செவி கொடுக்கும் மனிதனுள் தூய சிந்தனைகள் எப்பொழுதும் உருவாகும். அதாவது
இறைவனுக்கு நாம் எப்பொழுதும் செவிசாய்ப்பவர்களாக இருக்கின்ற வேளையில் மட்டும்தான் எம்மிலே தூய சிந்தனை மலரும். நாம் இறைவனின் குரலுக்கு செவிசாய்க்காமல், இறைவனை எப்பொழுதும் நேசிக்காமல் நாம் மனம் போன போக்கில் வாழ்கின்ற பொழுது அங்கே சாத்தானின் சோதனைகள் எம்மை ஆட்கொள்ளும். சாத்தான் எம்மை எப்பொழுதும் அவனது மாய வலைக்குள் சிக்க வைத்து எம்மை பாவத்திலே விழுந்தவர்களாக எப்பொழுதும் எழும்ப முடியாதவர்களாக வைத்து கொள்வான். அது மட்டுமன்றி நாம் பார்க்கின்ற பொழுது இங்கு மோக பாவம் என்பது அது ஆண் செய்தாலும் பெண் செய்தாலும் அது பொதுவானதாகவே இங்கு மோக பாவம் என்ற ஒன்றுக்குள் தான் அடக்கப்படுகின்றது. அது மட்டுமன்றி நாம் சொல்லாலும் செயலாலும் எமது பார்வையாலும் நாம் தூய்மையாக இருக்காமல் அந்த மூன்று விடயங்கள் வாயிலாகவும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் அது மோக பாவமாகவே கொள்ளப்படுகின்றது. அதாவது ஒருவரை இச்சையுடன் நோக்குகின்ற பொழுதும் அவருடன் ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று என்றும் இங்கே கூறப்படுகின்றது. ஆகவே இப்பொழுது நீங்கள் மாணவர்களாக இருக்கின்றீர்கள். இந்த மாணவர் பருவம் என்பது மிகவும் ஓர் உன்னத பருவம், வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒரு அரிய பருவம். எனவே நீங்கள் இன்று மாணவர்களாக இருந்து சமூகத்தினுள் நுழைய இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் செல்ல இருக்கின்ற சமூகத்தில் பல்வேறு சீரழிவுகள் அல்லது சாத்தானின் சோதனைகள் அல்லது கெட்ட குணங்கள் என்பன காணப்படும். எனவே அவற்றுள் நுழையாமல் உங்கள் வாழ்வை எப்பொழுதும் இறைவன் இயேசுவுக்குள் நீங்கள் அமைத்து கொள்கின்ற வேளையில், இயேசுவின் குரலுக்கு செவிசாய்க்கின்ற வேளையில் நிச்சயமாக உங்கள் வாழ்வு மிகுந்த ஒரு சந்தோஷமான வாழ்வாகவும் இயேசுவுக்கு ஏற்ற வாழ்வாகவும் அமையும். அது மட்டுமன்றி நாம் பார்க்கின்ற பொழுது திருமண உறவில் ஈடுபட்டிருக்கும் ஒவ்வொருவரும் அந்த உறவின் புனிதத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். அதாவது திருமணம் முடித்து கொண்டதன் பின்னர் அந்த உறவிலிருந்து விடுபட்டு பிறிதொரு உறவை நாம் தேடுகின்ற பொழுது அங்கே மோக பாவம் என்னும் விடயமானது எம்மிலே ஏற்படுகின்றது. அதாவது நாம் எப்பொழுதும் செபத்தில் ஈடுபட்டு இயேசுவுக்குள்ளே இயேசுவின் வாழ்க்கைக்குள்ளே நாம் பயணிக்கின்ற வேளையில் எம்மை சாத்தானின் சோதனைகள் அணுக மாட்டாது. அவ்வாறு இல்லாமல் மனம் போன போக்கிலே நாம் வாழ்கின்ற வேளையில் இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவிமடுக்காமல் இயேசு எனக்கு தேவையில்லை அல்லது இயேசு காட்டும் பாதை எனக்கு தேவையில்லை என்று நாம் வாழ்கின்ற வேளையில் நாம் ஒவ்வொருவரும் நிச்சயமாக பாவத்திற்கு உட்பட்டு எமது வாழ்வானது பாவம் நிறைந்த வாழ்வாக மாறும். அது மட்டுமன்றி சிறப்பாக உங்கள் அயல் சமூகங்களில் அல்லது உங்களின் நண்பர் நண்பிகளில் வீடுகளிலும் இவ்வாறு யாராவது மோக பாவம் செய்வதற்கு தூண்டப்படுகின்ற வேளையில் நீங்கள் அவர்களை நல்வழிப்படுத்த முடியும். அதாவது நீங்கள் சிறுவர்கள் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் இயேசுவுக்காக பணிபுரியும் நல்ல கிறிஸ்தவர்களாக திகழ இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் இயேசுவினுடைய இந்த பணியினை முன்னெடுக்க வேண்டும். அது மட்டுமன்றி 10 கட்டளை என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தனது வாழ்விலே முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே இந்த 10 கட்டளை தான் எம்முடைய வாழ்வாக இருக்கின்றது. எனவே 10 கட்டளை மட்டுமன்றி திருச்சபையின் கட்டளையும் எமக்கு பல்வேறு படிப்பினைகளை கூறி நிற்கின்றது. நீங்கள் இந்த 10 கட்டளையின்படி வாழ்கின்ற வேளையில் உண்மையான ஒரு சிறந்த வாழ்வாகவும் எமது ஆன்மா தூய்மையான ஆன்மாவாகவும் மாற்றமடையும். எனவே இத்தகைய படிப்பினைகளை உங்கள் மனதில் கொண்டு சிறந்த மாணவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.